திருவண்ணாமலை போகிற ரோடு. இந்த சைடு அப்படியே திரும்பினீங்கன்னா இதுதான் வந்து நம்ம நேராக ஹபர்னா அப்படியே தம்புலா வந்து போகிற ரோடு இருந்து இதுதான். இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ யானை வந்து அது லத்திய போட்டிருக்கு. இங்கேருந்து யானை வந்து இதோட துதிக்கையை வச்சு இது தண்ணி எடுத்து இதுலேருந்து குடிக்குமா. இங்கே ஏகப்பட்ட எலிஃபண்ட் வந்து நிற்குது. இருங்க, நான் ரொம்ப தூரத்தில் இருக்கு, நம்மளால் அவ்வளோ தூரம் ஜூம் பண்ணி குடும்பம் வரைக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாரும் மினேரியா நேஷனல் பார்க்கை சுற்றி பார்க்கறதுக்கு ஜீப்பில் சஃபாரி போவாங்க. நாம் ஃபஸ்ட்டு டைமாக ஆட்டோவில் சஃபாரி போகிறோம். நம்ம தங்கியிருந்த ஹோம் ஸ்டேயோட ஓனர் ஆட்டோ வச்சுருக்காரு. அவர் ஒரு 3 மணிக்கு தான் வந்து வேலையை முடிச்சுட்டு வருவார், அதுக்கப்புறம் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் அவர் கூட சேர்ந்து ஹபர்னாவை சுற்றி பார்க்கலாம்னு நம்ம கிளம்பிட்டோம். நேராக வந்து ஹபர்னா பக்கத்தில் உள்ள மினேரியா நேஷனல் பார்க்குக்கு தான் வந்து நம்ம போக போகிறோம். அங்கே எலிஃபண்ட் சைட்டிங் வந்து ரோடு பக்கத்துலேயே இருக்கும், அதனால் பார்க்கலாம். ஒரு லேக் ஒன்று இருக்குது, அது பக்கத்தில் வந்து நிறைய யானைகள் வரும், நமக்கு லக் இருந்தால் பார்க்கலான்னாரு. சரி, நமக்கும் லக்குக்கும் ரொம்ப தூரம், இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம். இப்போ நம்ம ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி ஒரு 3 டைரக்ஷனில் போனால் யானைகளை வந்து இங்கே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அதனால் நம்ம 3 டைரக்ஷன் எங்கெங்கன்னா, குருவில் எக்கோ பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேஷனல் பார்க் இருக்குது, அந்த சைடில் ஒன்று போகிறோம். அப்புறம் நம்ம மினேரியா நேஷனல் பார்க் பக்கம் ஒரு லேக் இருக்குது, அதில் வந்து யானைகள்லாம் தண்ணி குடிக்க வரும் அப்படின்னாரு. அதனால் அந்த டைரக்ஷனில் ஒன்று போகிறோம். இன்னொரு டைரக்ஷன் தம்புலா போகிற ரோட்டில், அதில் தான் ரோட்டு மேலே நின்றுட்டு யானைகள் வந்து போகிற வரவங்களெல்லாம் வழிமறிக்கும். ஸோ இப்போ இந்த 3 டைரக்ஷன் ஃபஸ்ட்டு விச் பிளேஸ் யூ ஆர் கோயிங்? தம்புலா. நாம் ஹபர்னா வந்ததுக்கான முக்கிய நோக்கமே இங்கேருந்து இது மாரி டக் டக்கில் போகணும், போய் யானை ரோட்டு மேலேயே நின்று எல்லாரையும் வந்து ஒரு வழி பண்ணிகிட்ருக்கோம், அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் தான் ரவுண்டாக நான் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு நம்ம போகிறோம். இன்றைக்கி நம்ம யானையை பார்க்காம வர்றதில்ல, அந்த முடிவோடு தான் நம்ம போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த இடம் தான் ரொம்பவும் ஃபேமஸான மினேரியா நேஷனல் பார்க். செப்டம்பர் மாதத்தில் யானைகள்லாம் வந்து வெவ்வேறு இடத்துலேருந்து இந்த இடத்துல தான் வந்து ஒன்று கூடும். அதனால் ஒரே இடத்துலையே 100 கணக்கான யானைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏறக்குறைய 4 மணிக்கு மேலாயிட்டதுனால சஃபாரி முடியக்கூடிய டைமு, இதுக்கு மேலே வந்து உள்ளுக்குள்ளார போக முடியாது. நாம் ரொம்பவும் எக்ஸ்பென்சிவ், ஏறக்குறைய 24,000 ரூபாட்டை வந்து இங்கே ஜீப்பு, உள்ளுக்குள்ளார என்ட்ரன்ஸ் ஃபீ, கைட் ஃபீ, டிரைவர் ஃபீன்னு எதோ ஃபீலாம் இங்கே போடுவாங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு 24,000 ரூபாட்டை வருது. அதனால தான் நம்ம ஹோம் ஸ்டே ஓனர் வந்து ஒரு நல்ல ஐடியா கொடுத்தாரு, நீங்கள் ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ணி இங்கே சஃபாரி போக போகிறீங்க, இதே மாதிரி யானையை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆட்டோலேயே நம்மளை கூப்பிட்டுட்டு நேராக நம்ம இந்த யானைகள்லாம் ஒன்று சேரக்கூடிய அந்த லேக்குக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். We'll be right back.
ஹபர்னாலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி வந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு லேக் ஒன்று இருக்குது, அங்கே யானையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார். ஆனால் பார்க்க முடிஞ்சது லக்கு தான் அப்படின்னாரு. ஆனால் நம்மளுடைய லக்கு பாருங்கள், இங்கே ஏகப்பட்ட எலிஃபண்ட் வந்து நிற்கிது இருங்க. ஆனால் ரொம்ப தூரத்தில் இருக்குது, நம்மளால் அவ்வளோ தூரம் ஜூம் பண்ணி குடும்பம் வரைக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பின்னாடி நிற்கிது தெரியுதா? ஒன்றும் தெரிலல்ல உங்களுக்கு, இருங்க இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸ்ரீலங்கானால யானைகள் தான், யானைகளுக்கு ரொம்பவும் புகழ்பெற்ற இடம் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீலங்காவை சொல்லலாம். எங்கே போனாலும் காடுகள் காடுகள் சூழ்ந்த இடமும், அதில் யானைகளும் தான் அதிகப்படியாக இருக்கும். மற்ற விலங்குகளை விட யானைகளை தான் வந்து இங்கே அதிக அளவில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நம்ம ஹபர்னா வந்ததுக்கான முக்கிய காரணமும் யானைகளை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த லேக் மாதிரியான இடம் தான் மினேரியா டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிசர்வேருக்கு யானைகள் வந்து வருஷம் வந்து, அது செப்டம்பர் மாதத்தில் 100 கணக்கான யானைகள் படையெடுத்து வரும். அதை இந்த இடத்துல ஒன்று கூடுறதை பார்க்குறதே வந்து ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். வருஷத்தில் எல்லா நாளுமே இங்கே வந்தீங்கன்னா யானைகளை நீங்கள் பார்க்க முடியும். யானைகளை தவிர இங்கே வேறு எதுவும் அனிமல்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. பொதுவாக சிறுத்தை, புலி, புலி வந்து ஸ்ரீலங்காவிலே கிடையாது, சிறுத்தை மட்டும் இருக்குது. சில பர்டிகுலர் நேஷனல் பார்க்கில் மட்டும்தான் நீங்கள் சிறுத்தையை பார்க்க முடியும். யாலா நேஷ்னல் பார்க்கு, வில்பட்டி நேஷ்னல் பார்க்கு, இந்த மாதிரி சில இடங்களில் தான் வந்து சிறுத்தையை வந்து உங்களால் பார்க்க முடியும். மற்றபடி நீங்கள் மினேரியா வந்தீங்கன்னா யானைகளை தான் உங்களால் பார்க்க முடியும். சிறுத்தை இருக்கா இல்லையான்னு தெரியல, அப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டீட்டெயில்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன ஒன்று, இங்கே இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்டு இந்த சஃபாரி ஃபீ தான். இங்கே கவர்மெண்ட் வந்து எந்த விதமான சஃபாரியும் ஆப்ரேட் பண்ணுறது கிடையாது, ப்ரைவேட் ஜீப் டிரைவர்ஸ் தான் வந்து இங்கே சஃபாரி போகிறாங்க. நம்ம வெளியில் ப்ரைவேட்டாக ஜீப்பை பிடிச்சிட்டு வந்து உள்ளுக்குள்ளார என்ட்ரன்ஸ் ஃபீ மட்டும்தான் வந்து நம்ம இவங்கள்ட்ட எடுக்கிற மாரி இருக்கும். என்ட்ரன்ஸ் ஃபீயே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி வெறும் என்ட்ரன்ஸ் ஃபீ மட்டும் இவங்க சார்ஜ் பண்ணுறதில்ல, கூட நிறைய சார்ஜஸ் வந்து வருது. என்ட்ரன்ஸ் ஃபீ, அப்புறம் டிரைவர் ஃபீ, அப்புறம் ரெண்டல் ஜீப் ரெண்டல், ஜீப் என்ட்ரி ஃபீ, சம்திங் ஏதோ அது கூட டேக்ஸ் எல்லாம் சேர்ந்து இதுக்கு என்ட்ரன்ஸ்க்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 12,000 ரூபா என்னமோ வருது. இதை தவிர ஜீப்புக்கு வந்து ஒரு 10,000-12,000 வரைக்கும் கேட்பாங்க, அது ஒவ்வொரு ஜீப் டிரைவர்ஸை பொறுத்தது. இது வந்து ஆஃப் டேவுக்கு, ஆஃப் டேனா ஒரு 3 ஹவர்ஸ் வந்து போவாங்க, ஃபுல் டேனா 6 ஹவர்ஸு, இது அப்படியே டபுள் ஆகும் ஜீப் காஸ்ட்டு. பட் ஆனால் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து சேம் தான். நாம் ஒரு ஆள் மட்டும் போகிறதுக்கு 24,000 அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். அதனால் வேறு யார் கூடாவது ஜாயின் பண்ணி போகலாமான்னு பார்த்தேன், அப்படி எதுவும் போக முடியாது இங்கே அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார் டிரைவரு. அதனால் அந்த ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் நம்ம ஹோம்ஸ்டே ஓனர் ஒரு சூப்பரான ஐடியா கொடுத்தாரு. நீங்கள் ஏன் வேஸ்ட்டாக காஸ்ட்டை வந்து செலவு பண்ணுறீங்க,
நான் உங்களை கூட்டு போய் காமிக்கிறேன் பக்கத்துலயே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாரு. அது மட்டும் இல்லாம இங்க லோக்கலுக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி, 1000 ரூபீஸும் நம்ம தான் வந்து லோக்கலுக்கு சார்ஜ் பண்றாங்க. ஆனா ஃபாரினர்னா தான் வந்து 12,000 ரூபா வருது. இதே சார் கண்ட்ரியா இருந்தா இந்த ரேட்டு, அதர் ஃபாரின் கண்ட்ரிஸ் நம்ம சார் கண்ட்ரியில் வரனால 12,000, அதர் ஃபாரினர்னு பார்த்தீங்கன்னா 16,000 என்னமோ வருது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட் குறைச்சாங்க அப்படின்னா டூரிஸ்டர் இன்னும் நிறைய பேர் வருவாங்க, இதை கவனத்தில் எடுத்துக்குவாங்கன்னு நான் நம்புகிறேன். நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது டமால்னு ஒரு சத்தம் நமக்கு பின்னாடி, என்னடான்னு பார்த்தா ரெண்டு லாரி வந்து ஒன்னோட ஒன்றா மோதிக்கிட்டு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. நல்ல வேளை அங்கே உள்ளவங்களுக்கு எதுவும் ஆகலை. ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, ஒரு கார் வந்து ஓரம் கட்டிட்டு யானை நிற்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. அவருக்கு பின்னாடி இன்னொரு லாரி ஒன்று வந்தது. அவரும் என்ன பண்ணார், வண்டியை கொண்டு வந்து காருக்கு பின்னாடி நடு ரோட்லேயே நிறுத்திட்டு அவரும் யானையை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. இன்னொரு லாரி பின்னாடி வந்துட்டு இருந்த லாரி என்ன பண்ணாங்க, அவங்களும் வந்து ஆக்சுவலாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்து பக்கத்தில் வந்தோன்னு தான் முன்னாடி லாரி நிற்கிறத பார்த்துட்டு சடர்னு பிரேக் அடிச்சிருக்காங்க. ஆனால் அடித்தோடனே சல்லுன்னு வந்து இடிச்சிடுச்சு, ரொம்ப ரொம்ப வேகமாக டம்முன்னு அடிச்சுது. அடித்தோடனே நாங்கள் இங்கேருந்து திரும்பி பார்க்குறோம், ரெண்டு லாரியும் மோதிக்கிட்டு நிற்கிது. நான் நிற்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான். நல்ல வேலை இங்கே எதுவும் திருப்பி கொண்டு வந்து நம்ம மேலே விடாமல் இருந்தாங்களேன்னு நினச்சிக்கிட்டேன். சரி, அப்புறம் மறுபடியும் அந்த லாரியை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. உள்ளார டிரைவரும் கிளீனரும் ரெண்டு பேர் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அவங்க லாரி எடுத்ததுக்கப்புறம் எடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யானை எப்படியாவது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மினேரியா மினேரியா லேக்ல பார்க்கலாம், லக்கர் வந்து பார்க்கக்கூடிய சம்டைம் இருக்கும் இருக்காதுனாலே இருந்தாலும் நம்பிக்கையை விடாமல் வந்தோம். வந்து பார்த்தா நமக்கு இன்ப அதிர்ச்சி, ஏகப்பட்ட யானைகளை நம்ம வந்து பார்த்தோம். பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஒரு வண்டி சட்டமாக சவுண்டு கெடுத்து பார்த்தா ரெண்டு வண்டி போதிச்சு, ரெண்டு லாரி முன்னாடி உள்ள லாரி மேலே திடீர்னு வந்து அடிபட்டு. நாம மினேரியா சைடு வெற்றிகரமா யானையை பார்த்துட்டு அடுத்ததா ஹுருளு எக்கோ பார்க் பக்கம், அதாவது திரிகோணமலை சைடில் வந்து நம்ம போக போகிறோம். திரும்பவும் நம்ம ஹபர்னா போய் ஹபர்னாவிலேருந்து தான் திரிகோணமலை போகணும். அந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா யானைங்க இதுமாரி ரூட்லேயே நின்றுட்டு இருக்கோம். நமக்கு சான்ஸ் போய் ட்ரை பண்ணுறோம், நமக்கு லக் இருந்ததுன்னா பார்க்கலாம். நாம் இப்போ ஹபர்னா வந்துட்டோம். ஹபர்னாவிலேருந்து இந்த சர்க்கிளில் ரைட் எடுத்தோம் அப்படின்னா திரிகோணமலை, லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா தம்புலா. இப்போ நம்ம ரைட்டில் தான் போக போகிறோம். இதில் கொஞ்சம் தூரம் இதில் வந்து ஹுருளு எக்கோ பார்க், ஏற்கனவே ஹபர்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி வந்தோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் தான் ஹுருளு எக்கோ பார்க் இருக்குது. அந்த சைடில் கொஞ்சம் தூரம் நம்ம போக போகிறோம். ஒரு 10 கிலோமீட்டர் மேலே நம்ம ட்ராவல் பண்ணோன்னா கண்டிப்பாக யானைகளை வந்து அது இந்த ஈவினிங் டைத்தில் வந்து பார்க்கலாம். இப்போ ஏறக்குறைய மணி 5:30 மேலே ஆகிடுச்சு, கண்டிப்பாக பார்க்கலாங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம இப்போ போகிறோம். நம்ம டிரைவர் கம் ஹோம்ஸ்டே ஓனர் வந்து ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தி கூப்பிட்டு போனார். அங்கே பார்த்தா யானைகளோட லத்தி ஏகப்பட்டது அங்கே கடந்துச்சு. என்னென்னா இந்த இடத்துக்கு யானைகள்லாம் கூட்டம் கூட்டமாக அடிக்கடி வந்து இங்கே தண்ணி குடிக்க வருமா. ட்ரிங்கிங் வாட்டர் ஹியர். இப்போ இங்கேருந்து யானை வந்து பாருங்கள் தண்ணி இருக்கு பாருங்கள், இதுலேருந்து
அதோட துதிக்கையை வச்சு இது தண்ணி எடுத்து இதுலேருந்து குடிக்குமா பாருங்கள், எவ்வளோ அறிவுபூர்வமாக இருக்குது பாருங்கள். அது தண்ணி வேணுங்கிறதுக்காக இது பாருங்கள். ரயில்வே ட்ராக் வரப்போகுது, இங்கே யாழும் அதிகமாக கிராஸ் ஆகக்கூடிய இடம் இது. திருகோணமலை போகிற ட்ரெயின் வந்து இப்படி தான் போகும். நாமளும் எப்படியாவது யானையை பார்த்துடலாம் அப்படின் தான் இந்த ரூட்டில் வந்தோம், திருகோணமலை சைடு போகிற ரூட்டில் வந்தோம். ஆனால் நம்மளால் யானை எதுவும் பார்க்க முடியல. ஃபஸ்ட்டு நம்ம போனப்ப அங்கே பார்த்துட்டோம் மினேரியாவில், பட் பார்க்க முடியல. இப்போ பின்னாடி பாருங்கள், இதுதான் வந்து திருகோணமலை. இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறது திருகோணமலை போகிற ரோடு. இந்த சைடு அப்படியே திரும்பினீங்கன்னா இதுதான் வந்து நம்ம நேராக ஹபர்னா அப்படியே தம்புலா வந்து போகிற ரோடு இருக்கு, இதுதான் ஸ்ட்ரைட்டாக. ஸோ நம்ம இதுவரைக்கும் வந்தோம், ஏன்னா இந்த ஹொருள் எக்கோ பார்க் அவங்க சஃபாரி போயிட்டு முடிகிற எண்டு வரைக்கும் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் அங்கே ஹபர்னாலேருந்து கிளம்பி வந்தோம். இதுவரைக்கும் நம்மளால் யானையை பார்க்க முடியல, சரி அதனால் இருட்டிகிட்டே இருக்குது. மணி 5:45 ஆகிட்டு, அடுத்து நம்ம தம்புலா ரோட்டில் வேறு போகணும். அது இன்றைக்கி போகலாமா இல்லை நாளைக்கு வந்து நம்ம இதுக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. தம்புலாவும் போகணும், சிக்ரியாவும் போகணும். ஸோ அதனால் நாளைக்கு அப்படியே போயிடலாமான்னு கூட அவர்கிட்ட கேட்டுட்டு நாளைக்கு கூட நம்ம அங்கே போகலாம். திரிகோணமலை அபர்ணா டு திரிகோணமலை போகிற ரோட்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். அபர்ணாலேருந்து திரிகோணமலை 82 கிலோமீட்டர் வரும். இதில் ஃபுல்லாக வந்து எலிஃபண்ட் காரிடார்னு சொல்லுவாங்க, ஃபுல்ல ஃபுல்லு யானைகளை பார்க்க முடியும். சைடு ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா அடர்த்தியான புற்கள் வந்து நிறைய பெரிய பெரிய புற்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்றதுனா யானைகள் வந்து இந்த ஓரத்துலேயே இருக்குமா, ரோட்டு ஓரத்துலேயே இருக்கும், சில பேர் உள்ளுக்குள்ளார இருக்கும். அதனால தான் நாங்கள் தேடி தேடி பார்த்துட்டு போகிறோம் எங்கேயாவது இருக்கா அப்படின்ட்டு. இதுதான் நம்ம ஹபர்னாவில் வந்து இறங்கின ரயில்வே ஸ்டேஷன். இது லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள், ஒரு காட்டுக்குள்ளே தான் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனே இருக்குது. எப்படி இருக்கு பாருங்கள், ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷன் தான். நம்மளோட இலங்கை சுற்றுப்பயணத்தில் ஹபர்னாவில் நம்ம முதல் நாளில் இருக்கோம். முதல் நாளே வந்து நம்ம என்ன பர்பஸ்க்காக ஸ்ரீலங்கா வந்தோமோ, பர்டிகுலராக இந்த ஹபர்னாவுக்கு வந்தோமோ, யானைகளை கூட்டம் கூட்டமாக நம்ம பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம ஏற்கனவே தம்புலா ரூட்டில் போகணுன்னு தான் நான் மெயினாக வந்து இந்த ஹபர்னா வந்தது. அது இன்றைக்கி நம்மளால் போக முடியல, நாளைக்கு நம்ம அங்கே போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரோட்டு வரத்துலேயே யானைகள் வந்து நின்றுட்டு போகிற வர வண்டியெல்லாம் வந்து வழிமறித்து அட்டகாசம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை நாம் நாளைக்கு அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.